பிக் பாஸ் மேடையை அலரவிட்ட கமல்ஹாசன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த அக்டோபர் மாதம் படு பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது. மக்களுக்கு பிடித்த ஏகப்பட்ட பிரபலங்கள் வீட்டிற்குள் சென்றார்கள். ஆனால் அதில் சிலர் மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளார்கள் என்பதும் நிஜம்தான். பார இறுதியும் வந்துவிட்டது. கமல்ஹாசன் அவர்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியும் இன்று ஒளிபரப்பாக இருக்கு. இன்னும் 31 நாட்களே உள்ளது. நீங்கள் யாரை ஜெயிக்க வைக்க போகிறீர்கள்? வீட்டிற்குள் நிறைய நடந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்றபடி கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறார். போட்டியாளர்களை பார்த்து நம்பர் கேம் எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். மக்கள் நம்பர் கேம் விளையாடினால் உங்களுக்கு தான் சிக்கல் என சூசகமாக பேசியிருக்காரு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி 75 நாட்களை கடந்துவிட்டது. 16 போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் முதல் வாரத்தில் ரேகா முதல் பைல் கார்டு என்ட்ரியாக உள்ளே நுழைந்தார். கடந்த வாரம் எதிர்பார்த்த விதமாக டபுள் எவிக்ஷன் நடைபெற்றது. இதில் சனிக்கிழமை நடைபெற்ற எவிக்ஷனில் ஜித்தன் ரமேஷ் வெளியேற்றப்பட்டார். இரண்டாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எவிக்ஷனில் நிஷா வெளியேற்றப்பட்டார். ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 2 போட்டியாளர்கள் வெளியேறிய நிலையில் பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளர்களின் எண்ணிக்கை 10 குறைந்திருக்கு. இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான எவிக்ஷன் ப்ராசஸில் ஆரி, அர்ச்சனா, ரியோ, அனிதா, சோம், அஜித், சிவானி ஆகியோர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களில் அர்ச்சனா, சோம், அஜித் ஆகிய மூவரில் நிச்சயம் ஒருவர் வெளியேற்றுவது உறுதி என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்துட்டு இருக்காங்க. வாக்குகள் அடிப்படையில் அஜித்தும் அர்ச்சனாவும் டேஞ்சர் ஜோனில் இருப்பதாகவும் கூறப்படுது. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அஜித் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. இதை கேட்ட ரசிகர்கள் அஜித் எலிமினேட் ஆக போகிறாரா என ஷாக் ஆகியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் அர்ச்சனாவின் பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கு. பார்வை இல்லாத தம்பதியினர் விஜயை பற்றி பேசி நெகிழ்ந்த தருணம். தளபதி விஜய் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்குபவர். இவரின் திரைப்படங்களுக்கு இந்திய அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதால் தொடர்ந்து வசூல் சாதனைகளையும் செய்துட்டு இருக்காரு. தற்போது இவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காரு. இந்த படம் அடுத்த வருடம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது. சமீப காலமாக தளபதி விஜயின் காட்சியோ அல்லது வசனமோ பல படங்களில் இடம்பெற்றிருக்கு. அதுபோல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவரை பற்றிய பேச்சுகள் இடம்பெறும். சமீபத்தில் பிரபல ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ள சீரியலில் கதாநாயகி பாத்திரம் விஜய் ரசிகையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. கதாநாயகி விஜய் படத்தின் வசனங்களை பேசி அசத்தும் வீடியோவை தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர் கதாநாயகி விஜய் ரசிகையாக நடித்திருப்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. விஜய் ரசிகர்கள் பலர் அந்த வீடியோவை பகிர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துட்டு இருக்காங்க. அதுபோலவே விஜய் டிவியும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது. அதில் பார்வை இல்லாத தம்பதியினர் கலந்து கொண்டு தளபதி பற்றி பேசி நெகிழ வைத்திருக்காங்க. தளபதி விஜய் தனது ரசிகர்களை திறந்த மனதுடன் வரவேற்பதில் பெயர் பெற்றவர். அது ஒரு படப்பிடிப்பு தளமோ எந்த ஆடியோ வெளியீட்டு நிகழ்வுகள் அல்லது எதுவாக இருந்தாலும் அவர் தனது ரசிகர்களுடன் பேசுவதை கண்டிப்பாக செய்து விடுவார். மறுபுறம் தளபதியின் ரசிகர்களும் எல்லையற்ற அன்பை காட்டுவதிலிருந்து ஒருபோதும் மாறவில்லை. பார்வையில்லாத தம்பதியினர் தளபதி விஜயை சந்தித்தது பற்றி விஜய் டிவி மேடையில் நிகழ்ச்சியாக பேசியிருக்காங்க. அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய நட்சத்திர நடிகரை சந்திக்க முயற்சிப்பதாகவும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரை சந்திக்க விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த தம்பதியை பற்றி அறிந்த தளபதி விஜய் அவர்களை சந்தித்து ஒரு நல்ல உரையாடலை பெற்றதால் அவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாக தெரியுது. அவர்கள் பேசும்போது பலரது கண்களும் கலங்கியிருந்தது. அந்த அளவிற்கு விஜயன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க.